உலக தமிழ் வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மேங்கோ அண்டு வாழைப்பழ ஸ்மீத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேங்கோ இப்போ சீசன் ஃப்ரூட்டு, நல்ல ஆரஞ்சு கலர் எல்லோ கலரில் கிடைக்குதுங்க. பாருங்கள், இது கட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக வருது. நல்லா அப்படி இது ஜூஸ் வெளியில் தெரிக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்கள். இப்படி கட் பண்ணி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுங்க. அது பாருங்கள், அது கத்திலேயே அவ்வளோ இதாக ஒட்டுற அளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குது இந்த ஃப்ரூட்டு. ஸ்பூனில் அப்படியே எடுக்கலாம், அந்த நாருள்ள சதைகளை மட்டும் எடுத்துக்கலாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. மேங்கோ வந்து உடம்புக்கு நல்ல சத்து இருக்குது, அப்புறம் ஸ்கின் கலர் கொடுக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுல. அது கூட நம்ம வாழைப்பழம் ஒன்று போட்டுக்கலாம். இது கற்பூரவல்லி வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது, குளிர்ச்சியும் கூட. மாம்பழ சூடு, வாழைப்பழம் குளிர்ச்சி, இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் ஒன்றா போட்டுக்கலாங்க. குட்டீஸுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தனியாக வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும் குட்டீஸுக்கு, தனியாக மாம்பழம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்படி ஸ்மூத்தி பண்ணி கொடுங்க. இது கூட பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் போடலாம், வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம், வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நம்ம இது ஹோம்மேடாக தயாரிக்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுறோம். வெள்ளை சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஸ்மூத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப நைஸாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு சில குட்டி குட்டி பீசஸ் உள்ளே இருக்க மாதிரி குறை குறைன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் குடிக்கும்போது வாயில் கடிப்படும்போது அது நல்லாயிருக்கும். இது கூட 2 பாதாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சிகப்பு கலர் பெல் பட்டனை அமத்துங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அது கூட நம்ம மேலே பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே தூவி விடலாங்க மேலே டெக்கரேஷனுக்காக. குட்டிஸ் இதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஐஸ் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால நான் ஐஸ் சேர்த்துக்கல.